இன்னும் ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. Many others are also earning much. பட் கடனுக்கு வட்டிக்கு கொடுக்கிறாங்க. And they are giving for interest. நான் திரும்பவும் சொல்றேன், இது தவறு. Again I say it is wrong. உனக்கு கத்தர் பணத்தை கொடுத்தது வட்டிக்கு விட்டு காசு பைனான்ஸ் விட்டு எடுக்கிறதுக்கு கத்தர் கொடுக்கவில்லை. God did not give the money, you have to give for the finance and for getting the interest. நீ நல்லா பாரு, உனக்கு ஏதோ ஒரு பியூச்சர் தேவைக்காக அது கத்தர் உனக்கு நிறுத்திருப்பாரு, தந்திருப்பாரு. You see well, God might have given it for some future needs. அதனால் கைகளின் பிரயாசத்தை நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகள் சாப்பிடணும். Only the labor of their hands should be eaten by you and your wife and children. ஒரு பெண் வந்து என் பிள்ளைக்கு சொகுமில்ல, பிசாசு பிடிச்சிருக்கு, விடுதலை வேணும்னு ஏசுட்டு வந்தா. A woman came and my daughter is devil possessed, she need deliverance and she came to Jesus. ஏசு சொன்னாரு, முதல்ல எது சாப்பிடட்டோம்? யார் சாப்பிடணும்? பிள்ளைகள் சாப்பிடட்டோம். First was Jesus, then the children eat first. பின்னால அடுத்தவங்க சாப்பிடட்டோம். Next the others eat, he said. அதுபோல உன்னுடைய பிரயாசத்தை முதலாவது நீ அனுபவிக்கணும். First of all, you have to enjoy the labor of the hands. இது வாக்குத்தத்தம். This is a promise. இது ஒரு ஆசீர்வாதம். This is a blessing. அது புறத்தியார் வீட்டுக்கு போகக்கூடாது. You should not go to the stranger's house. தேவன் உன்னை நம்பி உன்னை ஞானத்துக்கு மேல உனக்காக உதவி செய்து இதெல்லாம் கொடுக்கிறார். God is also believing you and more than your knowledge, he is giving all things to you. உன்னை மாதிரி இன்னொருத்தன் பிரயாசப்படுறான், உனக்கு ஒண்ணுமே நீ செய்றதில்ல, கிடைக்காம போயிருது. Like you, another man is also struggling, he is not getting anything. அதனால நான் மறுபடியும் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I want to say this matter to you. உன் கைகளின் பிரயாசத்தை ஃபர்ஸ்ட் நீ உன் குடும்பம் அனுபவிக்கணும். First of all, the labor of the hands should be used by your family and you. அது புறத்தியாருடைய வீட்டுக்கு அடுத்தவ வீட்டுக்கு போகக்கூடாது. You shouldn't go to the strangers or the others house. தவறான விதத்துல பணத்தை வீணா செலவழிக்கிறதுக்கு தேவன் கணக்கு கேட்பார். God will ask the account if you use your money wrongly. அடுத்து உனக்கு கத்தர் கொடுத்துட்டாரா, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் நீ சால்வ் பண்ணு. Because God has given money, you have to solve all your loan problems. கடனை தீர்த்துட்டு மீந்தத கொண்டு கத்தருக்குள்ள நீ ஜீவனம் பண்ணி முன்னேறிவா. After giving all the loan, whatever the excess, you have to come in the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. கத்தருடைய ஆசீர்வாதம் ஐசுரியத்தை தரும், அதினோட அவர் வட்டியோ வேதனையோ பிரச்சனையோ கூட்டார். The riches of the God will give their blessing of the Lord will give their riches, he will not add any pain to that. அதேபோல பணம் அதிகமா கிடைச்சிட்ட உடனே வட்டிக்கு பணம் கொடுக்காத. So when you get more money, don't give the money for interest. அது பெரிய சாபம். It is a great curse. சாபம், அந்த வட்டியை வாங்கி நீ சாப்பிட்டாலே பெரிய சாபம். If you get the interest and eat, it is a great curse for you. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். The Bible says a man fear the Lord and walk, he'll eat the labor of the hands. உன்னுடைய கையின் பிரயாசத்தை தேவன் இதுவரை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? How did God so far brought the labor of the hands? உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுதா? Whether all the labor of the hands are blessed or not? நீ எடுக்கிற முயற்சியில கர்த்தருடைய கரம் கூட இருக்கா? Whether all over the efforts you are taking, the hands of God is with you or not? நீ செய்வதெல்லாம் வாய்க்குதா? Whether all you are doing is prosper or not? இதுக்கு சங்கீதத்துல ஒரு மனுஷன் வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். When in Psalms he is asking, Lord, let your delight be upon us. 90th சங்கீதம் கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது, the 19th Psalm, the Lord's verse, எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Let the delight of our Lord God be upon us. ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் உறுதிப்படுத்தும். Lord, make establish over the work of our hands. ஆண்டவர் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை அங்கீகரிச்சிட்டா அது எவனுமே தடுக்க முடியாது. If God has recognized all the labor of the hands, nobody can hinder that. அதுக்கு பிறகு அது ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். After that it will be going on blessing. நீ வேண்டாம் சொல்ல முடியாத அளவுல அது வந்துட்டே இருக்கும். Unless you say no need, it will be going on coming. ஆண்டவருடைய பிரியம் உன்மேல் இருந்தால், if the delight of the Lord is upon you, ஆண்டவர் பிரியப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இருந்தால் கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார். If you fear the Lord and if your beauty of the Lord is upon you, God will sanction or establish the labor of the hands. கேரளத்தை சேர்ந்த ஒரு ஆள் அரபு தேசத்துக்கு போயிருந்தார். A man belonged to Kerala, went to Arab countries. அங்க உள்ள அரபு ஷேக்கிட்ட ஒருத்தன் அந்த கேரள நபர் வேலைக்கு போய் சேர்ந்தார். That person went for a work to the Arab, the sheikh in Arab countries. அந்த ஆள் ஒரு அரிசி கடை வச்சிருந்தார். He had a rice shop. இவர் போய் சேரும்போது அவர்தான் இவருக்கு ஸ்பான்சர் பண்ணி அரிசி கடையில வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தார். He only sponsored for this man and took him for in the rice shop. அந்த ஷேக்கும் அப்ப ரொம்ப சின்ன வயசு. The sheikh was also very young man. இவரும் ரொம்ப சின்ன பையனா புதுசா அப்பதான் அரபுல போய் வேலைக்கு சேர்ந்த. This man also was a very young man, he went to the Arab country for their work. உண்மையா நடந்த ஒரு சம்பவம். This is a real incident. இவன் போனதுல இருந்து வேற எங்கேயும் வேலைக்கு போகணும்னு தாட்டே அவனுக்கு வரல, கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டான். After he went there, he did not get the mind to go to anywhere else, but he was there in the same place. அந்த கடையில ரொம்ப உண்மையா உழைத்தார். He worked faithfully in that store. Family எல்லாம் செட்டில் ஆனச்சு. The family was settled well. கடைகள் விருத்தி அடைஞ்சு வளர்ச்சி அடைந்து
பலக்கிளைகள் வந்தது. And the shops are so multiplied and it was increased, so many branches are. எவ்வளோ பிரான்சஸ் தொடங்குச்சு, இவன் கூட இருந்து புல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே. So many branches was developed and he was with that. அந்த நேரத்தில் In that time. இந்த டொயோட்டா கார் புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. They were introducing the Toyota car newly that time. அந்த கம்பெனி அப்பதான் புதுசா உள்ள வருது. That company came newly there. அவங்க அந்த அரப் கண்ட்ரீஸ்ல யாராவது டீலர் கிடைப்பானான்னு எதிர்பார்க்கும்போது. They were expecting any dealer they will get it from Arab countries. இந்த கேரளா சகோதரன் சொன்னாரு, நம்ம வேணா நம்ம இவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம்ல, நம்ம வேணா டீலர் எடுப்போம். That Kerala man said, if we are developed much, we can take that dealership. அந்த ஷேக் சொன்னாரு, எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ இருந்து பாத்துக்கிறதான்னு நினைங்க. I don't have any interest. If you want to do a look after, you can take it. எடுத்தா அந்த தேசத்திலே இவனா ரொம்ப ஃபேமஸான ஒரு டீலரா மாறிட்டான். After he take the dealership, he become a famous dealership in that country. நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். Very good growth and improvement. அவர் பேர் ஷன்னி. His name is Shani. நல்ல வளர்ச்சி வரும்போது. When he got a very great growth. அந்த ஷேக்கோட பிள்ளைங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சாங்க. All the children of the sheikh also grown up. அப்ப அவங்க சொன்னாங்க. Then they said. இந்த ஆளை வச்சுட்டு நம்ம எதுக்கு இப்போ இழுத்துட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். We will look after, we are also grown up, why do we have to have this man? அந்த பையன் போய் அவங்க அப்பா ஷேக் கிட்ட சொல்றான். The boy said to his father. எல்லா கடையும் நாங்க ஒவ்வொருத்தர அதை பாத்துக்கிறோம், இந்த டீலர்ஷிப் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஏன் இந்த பாவம் இந்த வயசான ஆளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அவரை ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. Why are you having this old man? We will look after all these shops, everything. அந்த ஷேக் சொன்னாரா. That ஷேக் said. நீங்க சொன்ன மாதிரி நீங்க பாத்துக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம், அவர் கிளியர் பண்ணிடலாம். As you said, if you look after, I'll clear him. ஆனா அவனுக்கு செட்டில் பண்ணனும்னா இத்தனை கோடி அவனுக்கு என்ன செஞ்சானோ, செட்டில் பண்ணு. If you want to settle, you have to give this much crores of money. இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்திருக்கான். He was being with me for so many years. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யார்தான், Before you born, how I was, now I am, how is that? All the reason, only this man is said. நமக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னா அதுல இவ்வளவு கோடி உனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், அப்பதான் அது நியாயம். This much crores of money should be given to them, that is justice, he said. அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து கணக்கு போட்டாங்க. All the children sit together and made an account. சரி, இத்தனை ஆயிரம் கோடியில இவ்வளவுக்கு இவ்வளவு கொடுக்கணும், ரைட், ஓகே கொடுத்துருங்க. He said, okay, we will give it. அவர் அதை வாங்கிட்டு வந்துட்டார். He got it and came back. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை A faithful man, will receive perfect blessings. உன்னுடைய கைகளின் பிரயாசம் உனக்கு கிடைக்கும். You will get the labor of thine hands. அதுதான் ஆசீர்வாதம். That is your blessing. நீதிமொழி 31:31 என்ன சொல்லுது? What is Proverbs 31:31 says? அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்க. You give the labor of thine hand to her. நீ வேலை பார்த்தா உனக்கு சம்பளம் கொடுக்காம உன்னை ஏமாத்திட்டானா? If anybody cheated you after you look after the work. நீ கஷ்டப்பட்ட பணத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு தரமாட்டேன்டானா? If whether he has taken all the money you have suffered for. நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டதெல்லாம் வஞ்சிச்சிட்டாங்களா? Whether you have suffered more, whether they all deceived it. அது ஆசீர்வாதமா? Is it all a blessing? ஒரு காசு குறைவில்லாம உன் கையில என்ன செய்யணும், கொடுக்கணும். With one might less and they have to give all the money to you. ஈசா கிட்ட வந்து அந்த அபிமெலேக்கு சொல்றான், கர்த்தர் நிச்சயமா உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்வேன், அறிவேன். That Abimelech said to Isaac, God is certainly with you, I know that. ஒன்னு காச இன்னொருத்த வைக்கிறதுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கறது இல்ல. God is not giving any authority. Your money should be taken by another man. அவன் உன்னை கூப்பிட்டு கையில கொடுத்துடணும். He has to call you and give your money to you. ஆண்டவர் உனக்காக கிரியை செய்வார். God will work for you. பைபிள் அப்படித்தான் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். The Bible says, so you will eat the labor of thine hands. ஒரு காசு குறைவின்றி அதெல்லாம் உன்னை தேடி வரணும். All the money will come to you without any one price less. அப்படி வரலன்னா அது சாபம், வந்தா உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்குதுன்னு அர்த்தம். If it doesn't come, it is a curse, or if it comes when your blessing is going. நீதிமொழி 31:31 என்ன சொல்லுது? What is Proverbs 31:31? அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்க. Give her the fruit of her hands. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வல்லமைக்கும் தேவன் அனுமதி கொடுக்கவே இல்ல. God has not given any power or authority to hinder all your blessings. உன்னுடைய யாக்கோபு சொல்றான், கர்த்தர் என்னுடைய பிரயாசத்தை பார்த்தார். The Jacob says, God has seen all my labor. நான் போன பாதையை கர்த்தர் பார்த்தார். God has seen all the ways I have gone through. நான் படுற கஷ்டத்தை கர்த்தர் பார்த்தார். God has seen all the sufferings I have gone through. அழகாக சொல்லுகிறார். Very beautifully he says. ஆதியாகமம் 31:42 பாருங்க. Genesis 31:42. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து உன்னை கடிந்து கொண்டார். God has seen all the labor of thine my hand and rebuked you. வாசிங்க 42. எப்படி அனுப்பிருமா லாபான், எப்படி அனுப்பிருப்பான், துரத்தி விட்டுருப்பான். லாபான் மைட் சேஸ் ஹிம். உனக்கு வேலை கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி வொர்க். உனக்கு சம்பாத்தியம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ஏர்னிங். நான் உனக்கு ஒண்ணுமே தர மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் யூ எனிதிங். நம்ம விசுவாசிகள ஒரு சிலர் எல்லாம் இப்படி வஞ்சிச்சிருக்காங்க. அவர் பீப்பிள் ஆர் ஆல்சோ சீட்டட் பை சம்படி லைக் திஸ். அதுக்காக நீங்க துக்கப்படாதீங்க. டோன்ட் வொரி ஃபார் தட். கர்த்தர் நிச்சயம்
நியாயின்செய்வார். Certainly God will do the justice for you. பணத்தைக் கொடுக்காம. Without giving the money. பொருளைக் கொடுக்காம. Without giving the material. நிலத்தைக் கொடுக்காம. Without giving the land. வீட்டைக் கொடுக்காம. Without giving the houses. சொத்துக்களைக் கொடுக்காம. Without giving the property. இப்படிலாம் ஏமாற்றப்பட்ட எத்தனையோ விசுவாசிகள் சத்தியத்துக்காக விட்டுட்டு வந்துட்டான். For the truth sake, many people they have left it and came. இதுக்கு பயந்து யாக்கோபு எல்லாத்தையும் நீடு ஓய்யாரம்ஸ்டா. Getting afraid of it, Jacob took everything and left it away. கத்தர் என்னோடு இல்லாமல் போனால் என்னை வெறுமையா துரத்திருப்ப. If God is not with me, you might have sent me empty. ஆனால் கத்தர் என் கையின் பிரயாசத்தைப் பார்த்து உன்னை என்னசிஞ்சிதாரே? கடிந்துகொண்டார். God has seen my labor of the hand and rebuked you. நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசிரிக்கிறார். God has blessed all our labor of the hand. இவளனால் நீ பட்ட பிரயாசத்தின் பலனை கத்தர் உனக்கு தரணும். God has given all the labor of the hand so far you have worked.